ஸோ ஹாய் டு எவ்ரி ஒன் ஃப்ரம் ஸ்குவாட் வைப்பர்ஸ் கேம். ஸோ அதாவது பப்ஜி வந்து இந்தியாவில் பேன் ஆகிறதுனால ஸோ என்னடா பண்ணுறது, அடுத்த அப்டேட் எப்படா டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லோரும் தெரியாமல் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறது அதை இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள் சொல்லுவாங்க. டவுன்லோட் பண்ணி விளையாடிட்டோம். ஸோ நீங்களும் டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே தான். ஸோ பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லைங்க, லிங்க் கொடுக்குறோம். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு டச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌசர் அப்படிலாம் குரோம் எதுலேயாச்சும் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். ஏபிகே ஃபைல் வந்து ஒன்று டவுன்லோட்னு கேட்கும். ஸோ அதை வந்து கிளிக் கொடுங்க. ஸோ ஆக்சுவலாக அது வந்து எந்த இடத்துல ஸ்டோர் ஆனாலும் பரவாயில்ல. ஸோ அது ஓகே கொடுத்துருங்க. ஸோ அது டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அது டவுன்லோட் ஆகட்டும். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு 60 MB தான். ஸோ அது டவுன்லோட் ஆகட்டும், டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த 60 MB டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் தென் நம்மளுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி போல் விளையாடலாம், அப்டேட்டட் வெர்ஷன் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா யா இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, வந்து யா டவுன்லோட் ஆகிடுச்சு, அந்த ஏபிகே ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக ஓபிபி ஃபைல் தான் டவுன்லோட் ஆகணும். ஸோ அதுக்காக முதல்ல இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஸோ ஏபிகே ஃபைல் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகட்டும். ஸோ இன்ஸ்டால் வந்து கன்ஃபார்மாக இதில் வந்து விளையாடலாம் ப்ரோ. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் வே. ஏன்னா எந்த ஒரு விபிஎன் எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ ஆனால் நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வைஃபை வேணும். ஸோ நம்ம வந்து வேறு இன்னொருத்தரோட ஃபோனோட ஹாட்ஸ்பாட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். வைஃபை தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ இல்லை தனியாக வைஃபை இருந்தால் தட்ஸ் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பார்ப்போம். இப்போ வந்து இந்த இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறேன் பப்ஜியை. Going to open. So open ஆன உடனே டவுன்லோட் த்ரூ செல்லுலார் அப்படின்னு காமிக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து யா அதே மாதிரி காமிச்சிச்சு. ஸோ செல்லுலார் அப்படின்னு காமிக்குது. ஸோ அது என்ன நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வைஃபை ஆன் பண்ணிக்கிறோம். ஸோ வைஃபை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ வைஃபை மூலயமா அது வந்து டவுன்லோட் ஆகும், டவுன்லோடிங் ரிசோர்ஸ் அப்படின்னு இப்போ காமிக்கும். ஸோ இந்த கனெக்ட் ஆகிடுச்சு, கனெக்ட் ஆகிடுச்சா? யா கனெக்ட் ஆகிடுச்சு, வைஃபை கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திரும்பி நான் பப்ஜிக்கு போகிறேன். ஸோ பப்ஜி போனதும் எனக்கு டவுன்லோடிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னு காட்டும். காட்டுதுன்னா ஓகே பக்கா அப்படின்னா. ஸோ எனக்கு காட்டுது டவுன்லோடிங் ரிசோர்ஸஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ யா இதுக்கு இப்போ வந்து எனக்கு வந்து ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது டவுன்லோட் ஆகினே முடித்த உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 2 GB தான் வரும். ஒரு 2 GB டவுன்லோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அது வேணும். ஸோ எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் நான் வந்து பப்ஜி உள்ளே போகிறேன். யா உள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து உள்ளே போயிட்டுருக்கு. யா வருதா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் வந்துருச்சு. யா பப்ஜி வந்து நம்மளுக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டர் வெர்ஷன் உள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். ரிசோர்ஸ் வந்து கம்ப்ளைல் ஆகிட்டுருக்கு. எஸ் இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க. என்னோட வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ரிசோர்ஸ் வந்து கம்ப்ளைல் ஆகுது. ஸோ அக்கா ரிசோர்ஸ் கம்ப்ளைல் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பிரச்சனையும் கிடையாது. எந்த விபிஎன் நீங்கள் எதுவும் ஓப்பன் பண்ண தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இப்போ நான் போட்டுடுறேன். ஸோ அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன், பாருங்கள். ஸோ ரிசோர்ஸ் கம்பைல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கம்பைல் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கேம் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏன் எனக்கு வந்து கேம் லோட் இங்கே ஆகிட்டுருக்கு, இந்த லோட் ஆகிட்டுருக்கு. யா லோட் ஆகிடுச்சு, இப்போ வந்து எனக்கு கேமுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே தான். ஒன்றுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வைஃபை இருந்தால் போதும், வைஃபை கனெக்ஷன் இருந்தால் போதும். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே தேவையில்லை. மற்ற இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவோடைய ஃபோனில் இருக்க ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒன்று பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 GB தான். ஸோ எனக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இறங்கல் 2.0 குளோபல் வெர்ஷன் 1.0 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வெல்கம் டு த நியூ எராங்கல் நியூ எராங்கல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு வந்து கேமுக்குள்ளே போயிடுச்சு. நான் இதுக்கப்புறம் விளையாட போகிறேன். ஸோ நீங்களும் வந்துடுங்க, சீக்கிரமாக விளையாடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சேனலை. ஸோ எங்களுக்கு வந்து லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். லைவ் மேட்ச் இருக்கும்.